அஸ்ஸலாம் அலைக்கும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா முட்டை சாதம் எக் ரைஸ் தான் செய்ய போகிறேன். இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தான். ஃபஸ்ட் இதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பிலையில் அப்புறம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் ரெண்டு மூணு சேர்த்துக்கலாம். நல்லா நிறைய சேர்த்தா டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுனால நம்ம கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்காக தான் அப்புறம் நான் ஒரு மூணு எக் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இது இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க முட்டையை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஒயிட் ரைஸ் சேர்த்துக்கிறோம். ஒயிட் ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கிட்ஸுக்கெலாம் வந்து கொடுத்து விடலாம். ஈஸியான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.